जय सीताराम, जय सीताराम, श्री राम जयम, श्री राम जयम। எல்லாருக்கும் விகாரி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா அடியேன் சொல்ற சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதாரம் செய்கிறேன் என்பதை ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். பகவான் தன்னுடைய அவதாரத்தை தான் எந்தெந்த சமயத்தில் பிறக்க போகிறேன்றத ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறான். அதில் ஒரு ஸ்லோகம், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யகம். அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் அதர்மத்திற்கு பெருமை உண்டாகி தர்மத்திற்கு வாட்டம் என்பது உண்டாகிறதோ, அதர்மம் மேலோங்கி தர்மம் மிகுந்த வருத்தத்தை வாட்டத்தை அடைகிறதோ, அப்பொழுது பல நிலைகளில் என்னுடைய அவதாரம் உண்டாகிறது. இது பகவானுடைய வாக்கியம், கிருஷ்ணனுடைய வாக்கியம். இப்போ பல நிலைகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்சது ராமன அவதாரம் பண்ணுறான், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுறான், நிசம்மன் வாமனன்னு. அது மட்டும் இல்லை, நாம் அறியாத ரூபங்களில் கூட பரமாத்மாவுடைய அவதாரங்கள் உண்டு. அப்படி ஒரு அவதாரம்தான் இந்த விகாரி வருடத்தில், ஆங்கிலத்தில் 2019 ஏப்ரல்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த விகாரி வருடம் ஆங்கில தேதி ஏப்ரல் 18, 2019 ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம், தேர்தல் என்னும் அவதாரம். ஆம், அதர்மத்தை வீழ்த்தி தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு பெருமாள் தன்னுடைய ஆத்ம ஆவிர்வாவத்தை தேர்தல் வடிவில் காண்பித்திருக்கிறான். இதை நாம் எல்லாரும் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இதில் நம்முடையதான பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது அந்த யுத்தத்தில் எல்லா சிப்பாய்களும் போராளிகளும் அணிவகுத்தில் இருப்பார்கள். அவர்கள் எல்லார் கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கும் இல்லையா, ஒரு கத்தியோ ஒரு ஈட்டியோ ஒரு வில்லோ ஒரு கதையோ ஏதோ ஒரு ஆயுதத்தை கொண்டு போராடணும். அந்த வகையில் இப்போ இந்த பெருமாள் தலைமையேற்று நடத்தக்கூடியதான தர்ம யுத்தத்தில் போராளிகளாக சிப்பாய்களாக நாம் எல்லோரும் அவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்மிடத்தில் உள்ள மிக வலிமையான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தேர்தலில் நாம் வாக்களிப்பது. நண்பர்களே, இதை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்காதீங்க, பி சீரியஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல மகான்கள் மட்டாதிபதிகள் இதை வலியுறுத்திருக்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சைவ சமய ஆதீனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு பெரியோர்கள் வெளிப்படையாக இந்து தர்மத்திற்கு விரோதிகளை அழிக்க வேண்டும் என்று ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு தர்ம யுத்தம் தான். அதனால சிப்பாய்களாக நாம் பகவானால் முன்னிறுத்தப்படுகிறோம். இது அவனே தேர்தல்ன்றதான ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறான். அதை சந்தேகமே பட வேண்டாம். நீங்கள் எல்லாரும் இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடையதான தலைமுறைகள் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாவார்கள், சந்தேகமே வேண்டாம். அதுவும் இந்த சமயத்தில் நாம் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கச்சு, ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே, ஆனால் தீய சக்திகளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்றால் நாம் தலை நிமிரவே முடியாது, தலை நிமிரவே முடியாது, தலை நிமிரவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாரும், உங்களுடையதான பர்சனல் எல்லா அந்த ஆட்டிடியூட்ஸ், அதாவது இது இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா, நாங்கள் இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோம், அதெல்லாம் விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஏதோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாழ்த்து சொல்கிறோம், நம்ம ஒரு பண்டிகைகள்லாம் வாழ்த்து சொல்கிறோம், ஒரு விநாயக சதுர்த்திக்கு ஒரு போராட்டம், ஒரு தீபாவளிக்கு ஒரு போராட்டம், ஒரு ஆவணி ஆட்டத்துக்கு ஒரு போராட்டம், ஒரு சங்கராந்தி அதாவது தைத்திருநாள் பொங்கலுக்கு ஒரு போராட்டம், எதுக்கெடுத்தாலும் போராடி போராடி நம்முடையதான ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டிய கூடியதான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். இதுவரையிலும் நம்முடைய பயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினா, இனி அந்த மாதிரி ஒரு டயத்தை நாம் அவளுக்கு கொடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த தடவை நம்முடைய வலிமையான ஆயுதம் என்ன, அந்த கையில் ஒரு ஆயுதம் வச்சுட்டு அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாமல் ஒரு சோல்ஜர் இருந்தான்னா அவனை லோகம் எல்லாம் பழிக்காதா? இந்த தடவை நம்ம கன்ஃபார்ம்டாக 100% ஓட்டு, அதுதான் முக்கியம். வீட்டில் இருக்கிற பெரியவா சின்னவா யாரால முடியுமோ முடியாதோ யாரையும் விட்டு வைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அது ஒரு பெரிய வேல்யூபிள். தீய சக்திகளை அழிப்பதற்கு பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வலிமையான ஒரு ஆயுதம். மறுபடியும் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம்னு சொல்லும் பொழுது அந்த வலிமையான ஆயுதம் எவ்வளவு முக்கியமானது நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஸோ 100% ஓட்டு அப்படின்றத நாம் கொடுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தா 100 ஓட்டு 200 ஓட்டுகள் கூட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இது ஏமாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் தீய சக்திகளுக்கு. இந்துக்களிடத்திலே ஒரு எழுச்சி மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. தயவுசெய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணன் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து தேர்தல் என்னும் வடிவில் நம்முடன் இருக்கிறான். அவனை உணர்ந்தவர்கள் அனைவரும், உணர்ந்திருப்பவர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் 100% தங்கள் வாக்கை அளித்து தீய சக்திகளை நாம் வேரறுக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.